ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 40 வருடங்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 40 என்ற எண்ணை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள், 40 வருடங்கள் ஆண்ட ராஜாக்கள், ஏற்கனவே 4-5 ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுபட்ட இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த ராஜாக்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிப்போம். ஒன்றுபட்ட இஸ்ரவேல் ராஜ்யம், அதாவது அந்த 12 கோத்திரங்கள், இஸ்ரவேல் தேசத்தின் 12 கோத்திரங்கள் ஒரே கிங்டமா, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒரே ராஜ்யமாக இருந்தது 120 வருடங்கள். அந்த 120 வருடங்கள் ஆட்சி செய்த ராஜாக்கள் 3 பேர், 3 ராஜாக்களும் 40 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒன்றுபட்ட இஸ்ரேவேல் ராஜ்யத்தை ஆட்சி செய்த முதல் ராஜா சவுல் 40 வருடங்கள் அரசாண்டார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:21. ரெண்டாவது ராஜா தாவீது, 2 சாமுவேல் 5:4 மற்றும் 1 ராஜாக்கள் 2:11. அடுத்த ராஜா சாலமோன், 2 ராஜாக்கள் 11:42, 2 நாளாகமம் 9:30 இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். இவர்கள் ஆட்சி செய்த வருடங்கள் 40 வருடங்கள். இந்த 3 பேருமே ராஜாக்கள், 3 பேருமே ஆட்சி செய்த வருடங்கள் 40 வருடங்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையில ஆரம்பம் மிகவும் அருமையாக இருந்தது. 3 பேருடைய ஆரம்பமும் மிகவும் அருமையாக அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆனால் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது, அதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதலாவது சவுலை குறித்து நாம் தியானிப்போம். சவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 9:21 நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் வந்து சவுல் கிட்ட சொல்றாரு, இங்க பாருப்பா, உன்னை இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவா கர்த்தர் வந்து உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது சவுல் என்ன சொல்றாரு, 1 சாமுவேல் 9:21, அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா, என் குடும்பம் அற்பமானது அல்லவா, அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி கிடையாது, ராயல் ஃபேமிலி கிடையாது, நான் சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறவன் என்று தன்னை தாழ்த்துகிறான். நான் போய் எப்படி ராஜாவாக முடியும், அதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவனுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அருமையாக ஒரு தாழ்மையின் ஆரம்பமாக இருந்தது. ஆனால் அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 28:6-7 நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தரிடத்துல சவுல் வேண்டுதல் செய்கிறான், கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. அதனால சவுல் கர்த்தரிடத்துல இருந்து பதில் வரலன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, 7 1 சாமுவேல் 28:7, அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் அப்படின்னு சவுல் சொல்றார். ஒரு ராஜா கர்த்தரை தேடினவர், ஜபித்தவர், கர்த்தரை சார்ந்து ஜீவித்தவர், ஒரு சமயத்துல என்ன சொல்றாரு, எனக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, அதனால அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு முடிவு பாருங்க சவுளுடைய வாழ்க்கையில. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான் இருக்கிறாங்க. ஜோம் பண்றது எல்லாம் கரெக்டு தான், சர்ச்சுக்கு போறது எல்லாம் கரெக்டு தான், கிறிஸ்துவனா வாழ்றேன் ஓகே, ஆனால் நாள் பார்த்து திருமணம் செய்கிறவர்கள் உண்டு. இன்னும் ஜோசியம் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. சவுலுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நான் சொல்கிறேன். 1 10:13, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தமும் செத்து போனான். அவனுடைய எண்டை பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு எண்டை. அவனுடைய சாட்சியை பாருங்க, கர்த்தரை தேடல, அவன் கர்த்தரை தேடல, அஞ்சனம் பார்க்கிறவங்கள போய் அவன் தேட ஆரம்பிச்சிட்டான். அப்படிப்பட்ட ஒரு முடிவு நிச்சயமா நமக்கு வரக்கூடாது. அடுத்ததாக இன்னொரு மனிதனை, தாவீதை நாம் சாலமோனை பார்த்து விட்டு தாவீதுக்கு வரலாம். சாலமோனை குறித்து சொல்லுகிறேன். சாலமோனும் ஆட்சி செய்தது 40 வருடங்கள். சாலமோனுடைய ஆரம்பத்தை சொல்ற 1 ராஜாக்கள் 3:3. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அப்போ தாவீது எப்படி நேசித்தானோ தேவனை, அதே போல சாலமோனும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நடந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கேட்கிறார் சாலமோன் கிட்ட, சாலமோனே உனக்கு என்னப்பா வேணும், அதே அதிகாரத்துல கேட்கிற, உனக்கு என்ன வேணும். அப்ப சாலமோனுடைய பதில் பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பதிலை சாலமோன் கொடுக்கிறார். நான் சிறு பிள்ளையா இருக்கிறான், எவ்வளோ பெரிய தேசம், இந்த தேசத்துல எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த ஜனங்களை ஆள்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சாலமோன் கேட்டது, எனக்கு ஞானத்தை கொடுங்க,
கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஜபமா இருந்தது. இட் பிளீஸ்ட் காட். கர்த்தருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஜபம், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன்னா நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, எதிரிகளுடைய பிராணனை கேட்கல, அதை கேட்கல, இதை கேட்கல, ஆனா நீ ஞானத்தை கேட்ட பத்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா உன்னை அப்படி சொல்லி நீ கேட்டதை உனக்கு கொடுப்பேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஆரம்பத்தை ஆரம்பம் மிகவும் அருமையாக இருந்தது சாலமோனுடைய வாழ்க்கையில. ஆனா சாலமோனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது? ஒன்று ராஜாக்கள் 11 நீங்க வாசித்து பாருங்க. சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். He had 700 wives. 700 மனைவிகள், 300 மறுமனை ஆட்டிகள். சாலமோன் திருமணம் செய்தது அந்த அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவன் அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை, அநேகம் புற ஜாதியான ஸ்திரீகளை, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை அவன் திருமணம் செய்ததினாலே அவனுக்கு வந்த முடிவு என்ன? 1 Kings 11:4 சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அவன் என்ன செஞ்சிட்டான்? அவனுடைய மனைவிகளுடைய பேச்சை கேட்டு விக்கிரகங்களுக்கு மேடைகளை கட்டிட்டான், விக்கிரகங்களுக்கு தூபம் காட்ட ஆரம்பித்து விட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எதுக்காக செஞ்சான்? 8 1 Kings 11:8 அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். 10 கர்த்தர் சாலமோன் மேலே கோபமானார். ஆரம்பம் மிகவும் அருமை, வண்டர்ஃபுல் பிகினிங். ஆனாலும் முடிவு விக்கிரக ஆராதனை, மேடையை கட்டி சிலையை வச்சு அதுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு முடிவு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உடைய விசுவாசம் வாழ்க்கையில நீ ஆரம்பிச்சும் போது எப்படி இருந்தது? நீ ரட்சிக்கப்பட்ட நாளை எப்படி யோசித்து இருந்து யோசித்து பாரு. எவ்வளவு அருமையான ஊழியம் செஞ்சுட்டு இருந்த கர்த்தருக்காக, எவ்வளவு வைராக்கியமா நீ ஜெபம் பண்ண, ஆனா இன்னைக்கு நீ என்ன நிலைமையில இருக்கிற கொஞ்சம் யோசித்து பாரு. 3வதாக தாவீது. தாவீதை குறித்து நம்ம நல்லா தெரியும் நமக்கு. தாவீது ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மெய்ப்பனாய், அவன் மந்தைகளுக்கு பின்னாடி போய்கொண்டிருந்தவனை கர்த்தர் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் மாற்றினார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலும் அவன் ஒரு தவறு செய்தான். அந்த தவறு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் பத்சேபாளை, அவனுடைய பத்சேபாளுடைய கணவனை கொன்று பிளான் பண்ணி, கோல்ட் பிளட்டட் மர்டர் பிளான் பண்ணி புருஷனை கொன்று அவனுடைய மனைவியை தன் மனைவி ஆக்கி கொண்டான். அதை கர்த்தர் வந்து நாத்தான் என்ற தீர்க்கதரிசி கிட்ட சொல்றார். நாத்தான் வந்து தாவீது கிட்ட சொல்றார், நீ இப்படி தப்பு பண்ணிட்ட. அப்ப தாவீது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தாவீது தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டான். 2 Samuel 12:13 நீங்க வாசித்து பாருங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன். தாவீது அறிக்கை செய்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாவீது தன் பாவத்தை மறைக்கவில்லை, அறிக்கை செய்தான், அதை விட்டு விட்டான். கர்த்தர் என்னை உணர்த்திட்டார், நான் செஞ்ச தப்பு பெரிய தப்பு தான் நான் செஞ்சது, ஆனால் நான் அந்த தப்பை நான் அறிக்கை செய்கிறேன், நான் விட்டு விடுகிறேன் என்று தாவீது அந்த தவறை அவன் அறிக்கை செய்து விட்டு விட்டதினாலே அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்க விசுவாச வாழ்க்கையை நீங்க அற்புதமா நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம், வல்லமையா நீங்க ஓடிட்டு இருந்திருக்கலாம், ஆனா சவுலை போல நீங்க விழுந்துட்டீங்களா? சாலமோனை போல நீங்க விழுந்துட்டீங்களா? ஒருவேளை தாவீதை போல நடுவழியில நீங்க விழுந்திருந்தாலும் மறுபடியுமாக உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆமா ஆண்டவரே, ஒரு காலத்துல வல்லமையா வாழ்ந்தேன், வல்லமையா ஜெபம் பண்ணேன், வல்லமையா ஊழியம் செஞ்சேன், ஆனா பாதியில நான் விழுந்துட்டேன், இந்த பாவத்துல நான் விழுந்துட்டேன். அன்னைக்கு இருந்த ஜெபம் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த அக்கினி இன்னைக்கு இல்ல, நான் ஏதோ ஒரு தவறை நான் மாட்டிட்டேன், ஆண்டவர் என்னை மன்னியுங்க சொல்லி அறிக்கை செய்து மறுபடியுமாக என்னை, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எந்த வல்லமையோடு கூட நான் ஓடினேனோ, எந்த வல்லமையோடு கூட நான் ஜபித்தேனோ, எந்த வல்லமையோடு கூட நான் ஊழியம் செய்தனோ, அதே வல்லமை இன்றைக்கும் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போமா? நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்மளை அதே வல்லமையால் நிரப்புவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.